ஹாய் கைஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் இலக்கிய அடா 247 தமிழ் சேனல்ல இருந்து. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லையா? எஸ் ரைட், வெரி குட். ஸோ கைஸ், வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, என்றைக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நமக்கான வாய்ப்பை நம்ம தான் என்ன பண்ணிக்கணுங்க, கிரியேட் பண்ணிக்கணும், சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் தவற விடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டாக போயிட்டே இருக்கணும். உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அடர் 247 தமிழ் டீமில் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லைங்களா? ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே அவங்கவுங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ரைட், சரி மேம், அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன கிரியேட் பண்ணி தரோம், ஐ மீன் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கோர்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரியா? அதை நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இருக்கோம், சரியா? இன்றைக்கி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா. என்ன அப்படின்னா, அடா 247 தமிழில் டபுள் வேலிடிட்டி இன்றைக்கி ஆஃபர் இருக்குது. டபுள் வேலிடிட்டினா என்னது? ஒரே அமௌண்ட்டில் பேட்சஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா, மெகாபேக் வாங்கினீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்ல ஒரு 10 to 15 minutes நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரி, எதுக்காக டிஎன் மெகாபேக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். என்னம்மா எப்போ பாரு மெகாபேக் அப்படின்னு சொல்கிறீங்களே மேம், அதில் என்ன மேம் இம்பார்ட்டன்ட், அப்போ மற்ற பேட்சஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே கேள்விகளாக வரும், இல்லையா? ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது எல்லா பேட்சஸ்லேயும் வருமானா, நீங்கள் பர்டிகுலராக ஒரு பேட்ச் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேட்ச் மட்டும்தான் அந்த லைவுக்கு வரும். ஸோ எல்லா லைவுமே வருமானா? வராது. ஆனால் மெகாபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா பேட்சஸோட லைவ் கிளாஸஸுமே வரும். ஸோ இதில் 2 மெகாபேக் இருக்குப்பா, ஒன்று டிஎன் மெகாபேக், இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ டிஎன் மெகாபேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு எல்லா பேட்சஸோட லைவு, ரெக்கார்டடு, பிடிஎஃப், இபுக்ஸ், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு கவர் ஆகும். இதே டிஎன்பிஎஸ்சி மெகாபேக்னா டிஎன்பிஎஸ்சியோட லைவ் கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட என்னென்ன லைவ் கிளாஸஸ் போடுறோமோ அந்த லைவ் கிளாஸஸ் வரும். அந்த வீடியோவோட ரெக்கார்டட் உங்களுக்கு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட டெஸ்ட் சீரியஸ் மட்டும் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட இபுக்ஸு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இன்றைக்கி டபுள் வேலிடிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடு Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டிஎன் மெகாபேக் ஆகட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் எது வாங்கினாலுமே 2 வருஷம் வேலிடிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரி மேம், அப்படி என்னென்ன பேட்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பேட்சை பற்றி சொல்லிடுறேன், சரியா? டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது இந்த மந்த்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, சரியா? அடுத்த வருட தேர்வுக்கும் சரி, இனி அப்கமிங்கில், இப்போ கூட நேற்று ஒரு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்தது, ஜெயிலர் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதோடைய எக்ஸாம் January 2023. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க. என்னென்னா அப்கமிங்னு சொல்லிடுவோம், அடுத்த வருடம் சொல்லும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு இப்போ எதுக்கு மேம் நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண, அடுத்த வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? செப்டம்பர் முடிஞ்சு போச்சு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் தான். அதுலேயும் டிசம்பரில் வந்து ஆனுவல் பிளானர் வெளியிட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சாப்டர், அடுத்த வருஷம் தேர்வுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துடும் நோட்டிஃபிகேஷன், புரியுறதுங்களா? என்னமோ அடுத்த வருஷம் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி எல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கீங்களோங்கிற டவுட்டு எனக்கு நிறையவே இருக்குது. அது மாதிரி இருக்காதிங்க, சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஆட் ஆகும் அப்கமிங்கில். அடுத்து வந்து ஃபாரஸ்டருக்கான பேட்சஸ் நாங்கள் இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்கோம், அதுவும் உங்களுக்கு ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து மிக முக்கியமான ஒன்று, அடுத்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய கிளாஸஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி Group 3, அதே மாதிரி சிறைத்துறை அதிகாரி. இது வந்து ஃப்யூச்சரில், அதாவது October 10, இன்னும் இது ஸ்டோருக்கு கூட வரலை, சரியா? நீங்கள் இன்றைக்கி மெகாபேக் வாங்கினீங்கன்னா இந்த பேட்சஸ் கூட இன்க்ளூடட். ஸோ டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் ஆர் டிஎன் மெகாபேக் இன்றைக்கி யாராவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃப்யூச்சரில் நாங்கள் ஆட் பண்ண போகிற இந்த பேட்சஸும் உங்களுக்கு இன்க்ளூடட் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க, டபுள் வேலிடிட்டி
இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 2 வருஷம் வேலிடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 வருஷத்தில் அடா 247ல் என்னென்ன நியூ பேட்சஸ் போடுறோமோ அது அத்தனையுமே உங்களுக்கு இன்க்ளூடட் ஆகிடும், சரிங்களா? ஸோ கைஸ், நேற்று முந்தானால் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கூட நாங்கள் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸஸோட வீடியோ கூட உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்சியஸோடு இருக்கோம்ப்பா, சரியா? அதனால் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதுக்கான கிளாஸஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா இமீடியட்டாக, நேற்று வந்துச்சு, இன்றைக்கி இமீடியட்டாக லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு, தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சு, ஸ்டோருக்கு நாங்கள் ஸ்டடி பிளான் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், சரியா? நீங்கள் இதை தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தான் நம்ம படிக்கிறேன் மேம் அப்படின்னா கண்ணை முடிட்டு டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் வாங்கிடுங்க. எனக்கு ஸ்டேட்டோ சென்ட்ரலோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் வாங்கியே ஆகணும், நான் எல்லாமே நல்லா படிப்பேன், எனக்கு கைடன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன் மெகாபேக் வாங்குங்க. ஏன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் இப்போ கூட எஸ்பிஐ கிளர்க்கு பிஓக்கெல்லாம் வந்து கிளாஸஸ் அருண் சார், பூபதி சார் அவங்களோட கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎன் மெகாபேக் வாங்கிக்கோங்க. இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். நான் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்டோரில் காமிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிடும், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா கண்ணா? ரைட். ஸோ எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே ஷோ பண்ணி காட்டுறேன். ரைட். ஸோ ஜஸ்ட் Adda247 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஃபைன் வீடியோ கோர்ஸ் எப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், சரியா? எஸ், ஆ இப்படி கிளிக் பண்ணோடனே இப்படி வந்துடும், சரியா? ஸோ தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். தமிழில் என்னென்ன பேட்சஸ் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கோ அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு அப்படியே இங்கே காமிக்கும், சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 டெஸ்ட் சீரியஸ், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டெஸ்ட் டிஸ்கஷன் பேட்சோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மெயின்ஸுமே இருக்குப்பா, மெகாபேக் வாங்கினீங்கன்னா மெயின்ஸுமே இன்க்ளூடட் தான். ஸோ தனியாக மெயின்ஸ் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 4700, கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 4000 அண்ட் இன் அண்ட் அரவுண்டு வரும். இதே நீங்கள் மெகாபேக் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் மெயின்ஸுமே வந்துடும், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மெகாபேக் அப்படிங்கிறது இருக்கும், சரியா? அது டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச், கீழே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. எஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் இருக்கா? ஸோ இந்த மெகாபேக் வாங்கினாலும் சரி, இல்லை டிஎன் மெகாபேக் எது வாங்கினாலுமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் பார்த்தோன்னே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பை பண்ணும்போது இந்த வியூ ஆஃபர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கூப்பன் கோட் இடத்துல என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடு Y273 இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 879 ரூபா போக நீங்கள் 4700 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? சாரி, எஸ் 4296 ரூபா நீங்கள் பே பண்ணணும், சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோடு மறக்காமல் அப்ளை பண்ணால் தான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான பதில் கொடுப்பேன், சரியா? ரைட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ரைட், தேங்க்யூ.